யான சமையல் சாதம் கைகறிகளோ பிரமாதம் இன்னைக்கு உண்டு பிரியாணி. அடே என்ன எதுக்கு வாடி சட்டியில போட்டு சுத்திக்கிட்டு இருக்க? அடே என்ன வச்சு பிரியாணி சரியா? வேணடா வேணடா விட்டுறா. லவ்லி பாஸ் பிரியாணி இன்னைக்கு ஒரு புடி. Hi guys, welcome to Lovely Boss. இன்னைக்கான வீடியோல நம்ம மிஸ்டர் மேட் 2 தான் ப்ளே பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம மிஸ்டர் மேட் 2ல டனல் எஸ்கேப்பும் மெயின் டோர் எஸ்கேப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதோட லிங்க் நான் மேல ஐகான்ல கொடுக்கறேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போறோம். முக்கியமா மிஸ்டர் மேட் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க பன்னி குட்டிங்களாம் காப்பாத்தி கூட்டிட்டு போக போறோம். அவனையும் பொழந்து கட்டும். டேய் லவ்லி பாஸ், நீ உள்ள வாட, உன்ன பிரியாணி செய்யறேன். பிரியாணி? டேய் இன்னும் உள்ளே வரலடா, அதுக்குள்ள பயமுடுத்துற. அதா வரண்டா போட்டு எடுத்தது கூட தெரியாம போறானே அவன். சைலண்டா போட்டோ, நம்மள சைலண்டா போயிடலாம். மிஸ்டர் மீட் மெயில் பண்ணிருக்கான், என்னது அவன் வீடியோ பாக்குற யாருமே லைக் சப்ஸ்கிரைப் ரெண்டுமே பண்ணாம பாக்குறான். ஆமாங்க, நானும் கேட்க மறந்துட்டேன், நீங்களும் பண்ண மறந்துட்டு பாத்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்கங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகனால் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். அதுக்கெல்லாம் ஒரு குடுப்புல வேணுமே. ஆமா, இந்த கீயை வச்சு மூணு டோர் ஓபன் பண்ணனும். அதுல ஒன்னு இந்த டோர். இது ஓபன் பண்ணிட்டு ப்ளூ கலர் கீ இருக்கு பாத்தீங்களா, இதை அழுத்தினா இந்த டோர் ஓபன் ஆகும். இந்த சைடு இருந்து ஆப்போசிட் சைடு ஷார்ட்கட்ல போயிடலாம். குறுக்கவே வேணும் பேசுறான், யாரும் தெரியல. ரெண்டாவது டோர் இது, இதுலயும் ஒரு பட்டன் கொடுத்துருப்பானுங்க, ஆனா ஆல்ரெடி அங்க அழுத்தினால இங்க ஒர்க் ஆகாது. அண்ட் கீழே ஒரு ரூம், கீழே ஒன்று கொடுத்துருப்பானுங்க. இதுதான் முக்கியமான ரூம். இந்த ரூம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெலிகாப்டரை வர வைக்க போறோம். இதுதான் கண்ட்ரோல் ரூம். பட் போன் போட முடியல, ஏன்னா இங்க ஒயரை கட் பண்ணி வச்சிருக்கான் மிஸ்டர் மீட். அந்த ஒயரை ஜாயின் பண்ணணும். இது வரைக்கும் தெரியும், இதுக்கப்புறம் தெரியாது. இதுக்கப்புறம் எப்படி போறதுன்னு தெரியல. கீழே இறங்குறதா, மேலே ஏறுறதா? ஓகே, மேலேயே ஏறுவோம். எனிபடி ஹியர், யாராவது இருக்கீங்களா? தம்பி நின்னுப்பா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த ரூமுக்குள்ள எல்லாம் யாரும் இருக்காங்க, சொட்டையும் மொட்டையுமா இருக்குமோ, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம். இங்க ஒரு கீ இருக்குமே, ஆ இங்க இருக்குங்க. இந்த கீ எடுத்துட்டு இங்க இருந்து காலி பண்ணிடலாம். ஆனா அதுல ஒருத்தர் நல்லவரே, அவர்கிட்ட நம்ம ஒரு பொருள் வாங்கணும், அது அப்புறமே வந்து பாத்துக்கலாம். கீயை வச்சு ஒரு சீக்ரெட் ரூம் ஓபன் பண்ண போறோம். அது மிஸ்டர் மீட்டுக்கே தெரியாது. அந்த ரூம் ஓபன் பண்ணி தான் இங்க இருந்து நம்ம தப்பிக்க போறோம். ஆனா அந்த ரூம் எங்க இருக்குன்னு தெரியல. இப்படியா இல்ல இங்கயா? இப்படியே போய் பார்ப்போம் ஸ்ட்ரைட்டா. ஆஹா, இவன் வேற இங்கதான் நிக்கிறானா? ஓகே, இதுக்கு அடியில இருக்குமா? இங்கேயும் இல்ல, இதுல இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஓகே, அடியில் போய் பார்க்கலாம். இந்த பக்கம் இந்த ரூமா இருக்குமா? இது என்னமோ டேப் போட்டு ஒட்டிச்சிருக்கானுங்க. இது இல்லையாட்டுக்குங்க, இது வேற ஏதோ வச்சு ஓப்பன் பண்ண சொல்றானுங்க. எங்கடா இருக்குது அந்த ரூமு? ஐயோ மறந்துட்டேனே, எல்லாமே ஒரே மாதிரி கட்டி வச்சிருக்கானுங்க, அதனால கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுது. ஓகே, லைப்ரரிக்குள்ள வந்து இப்படி வந்து ரத்தம் இருக்கு பாருங்க. இந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணி போனா அந்த ரூம் வந்துடும். யாரையோ அடிச்சு ரத்தத்தோட தர தரன்னு இழுத்துட்டு போயிருக்கான். பேய் எதுவும் இருக்குமோ காஞ்சனா படத்துல வர மாதிரி? மிஸ்டர் மீட்டே ஒரு பேய். என்ன பண்றது? இந்த ரத்தம் பாத்தீங்களா, இங்க வந்து இங்கதான் வச்சு பண்ணிருக்காங்க. ஆனா என்னதான் தெரியல,
ஓ இதுக்குள்ள வச்சு குழம்பு வச்சிருப்பானோ, குழம்பு குண்டா மாதிரி தான் இருக்கு இவ்வளோ பெருசுல. ஓகே க்ளூ கொடுக்குறாங்க, புரிஞ்சிடுச்சுங்க. இங்கே தான் வந்து அந்த லுக் லிக்விட் செய்ய போகிறோம். அதாவது அந்த பண்ணி மூஞ்சா மாற்றி வச்சிருக்கான் பார்த்தீங்களா மனுஷங்கள்லாம், அவங்களெல்லாம் சரி பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு லிக்விட் செய்யணும், அது வந்து நமக்கு செய்ய தெரியாது. அந்த பன்னிக்குட்டியை கூட்டிகிட்டு வர சொல்கிறான். அந்த டாக்டர் பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா, அவனை கூட்டிகிட்டு வரணும். அவனை எப்படிங்க கூட்டிகிட்டு வர்றதுன்னு தெரில. ஓகே ட்ரை பண்ணுவோம், எப்படியே போவோம். யாரோ பார்த்துட்டாங்க, யாரா அது பார்த்தது? டே எங்கடா இருக்க, சொல்லிட்டு பாடுறா, ஏன்டா இப்படி பண்ணுற, அடப்போவி இங்கே இருக்க எப்படுறா, என்ன பார்த்த தெரியும் தப்பிக்க முடியும். அந்த கெமிக்கல் செய்யற இடத்தை கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சாச்சு சார். கீழ ரத்தமா இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் அந்த ரூம் இருக்கு. நீங்க என் கூட வந்தீங்கன்னா போதும். மிஸ்டர் மீட் இருப்பானே, அவன் ரொம்ப மோசமானவன். டேய் இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அட பண்ணி டாக்டர், ஏன் பயப்படுற? நான் கூட இருக்கேன், வா உன்னை சேஃபா பாத்துக்கிறேன். சரி நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். எப்படியோ இந்த டாக்டர் வரேன்னு ஒத்துக்கிட்டாரு. இது என்ன ப்ரோ பண்ணிய டாக்டருங்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா தான் இந்த கேம் உங்களுக்கு புரியும். பண்ணிய இருக்க எல்லாருமே மனுஷனா இருந்தவங்க தான், அவங்களெல்லாம் மருந்து கொடுத்து பண்ணி ஆக்கிட்டான் அந்த மிஸ்டர் மீட்டு. இவங்களெல்லாம் இன்னைக்கு காப்பாத்தணும், அதுக்கு இந்த டாக்டர் நினைச்சாதான் முடியும். ஏன்னா அவருக்கு தான் இந்த மருந்து செய்ய தெரியும். ஐயோ இவனா அவனை மாட்டான், பம்பர கட்ட மண்டையா. இதே வேணடா வேணடா, பண்ணியை கஷ்டப்பட்டு கூட்டு வந்துருக்கண்டா. போட தக்காளி எவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டு வந்தேன்னு எனக்கு தான் தெரியும். கீழே கட்டடா, எப்படியாவது அந்த பண்ணியை கூட்டிகிட்டு போகணும். மிஸ்டர் மீட் வேறு வருவானே, இவன் வேறு மிஸ்டர் மீட்டுன்னு கத்துறான். பண்ணி சார் சீக்கிரம் வாங்க சார், இங்கே தான் சார் இருக்கு. ஆ இந்த ரத்தம் தான், இந்த ரத்தம் தான், இதை ஃபாலோ பண்ணிட்டு போனால் போதும். அட ஓட்ட கண்ணாடி பண்ணி சீக்கிரம் வந்து தோலை. மிஸ்டர் மீட் வந்தான், ஆனால் என்னையும் உன்னையும் இந்த கீழே இருக்க ரத்தம் மாதிரி போட்டு இழுத்துட்டு போயிடுவான். சீக்கிரம் வா. என்னது இது? என்னது என்னமோ கேக் மாதிரி வரைஞ்சிருக்கு, இன்னொன்று பாட்டிலு, இன்னொன்று ஊசி. இதெல்லாம் கண்டுபிடிச்சி கொண்டு வரும். ஓ புரிஞ்சிருச்சுங்க, இந்த மூணு பொருளையும் எடுத்துகிட்டு வந்து இதில் மிக்ஸ் பண்ணால் நமக்கு அந்த மருந்து கிடைக்க மாட்டேங்கு. அதை வச்சு அந்த பண்ணி மூஞ்சா இருக்கங்களெல்லாம் மனுஷனாக மாற்றிடலாம் மாட்டுக்கு. புரிஞ்சிருச்சே, அந்த மூணு பொருள் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிப்போம். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்போம். இதில் எந்த ரூம்னு தெரியலையே. இதுக்குள்ளே கிளவி சவுண்டு கேட்குது, இதுக்குள்ளே கிளவி சவுண்டு கேட்குது, அதுக்குள்ளே வேணவே வேணாம். இவன் சொல்கிறதே கேட்போம். இங்கேருந்து நீ தப்பிக்கிறதுக்கான ஒரு பொருள் என்கிட்ட இருக்குது, அது உனக்கு வேணும்னா கீழே என்னோட பொருள் ஒன்று இருக்குது, அதுதான் டெடிபியர். அந்த பொம்மையை அவன் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடு, அது ரொம்ப இம்பார்ட்டண்டான பொருள். அந்த பொருளை எடுக்க இது ரொம்ப யூஸ் ஆகும். இதை வச்சு பாவி அவன் எங்கள் உசுர கையில் பிடிச்சிட்டு நிற்கிறான். நீ போய் பொம்மை எடுத்துடுவான்னு சொல்கிறியடா, வேறு வழி இல்லை. அவன் கேட்குறத எடுத்துகிட்டு வந்து தான் நமக்கு தேவையான பொருள் அவன் கொடுப்பான். அதனால போய் இப்போ நம்ம அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து தான் ஆகணும். அந்த டெடிபீர் பொம்மை எங்கே வச்சிருக்கானுங்க தெரியலையே. வரானா, வர மாதிரியே சவுண்டு கேட்குதுங்க. இதில் பூந்துடலாம். அவன் ஒரு கையை வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணுறான், ஒரு பக்கம் இரும்பு கை தான் வச்சிருக்கான். இருக்கானா? இல்லை. ஓகே இந்த ரூம் தான் ஓப்பன் பண்ண மாட்டேங்க. ஓகே இந்த கேப்புக்குள்ள விட்டு இந்த கம்பியை வச்சு இந்த டோரை ஓப்பன் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணியாச்சு, திறந்திட்டு சீசே. ஓகே டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆ இந்த டெடிபீர் தாங்க, இதை எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கொடுத்துடலாம். என்ன எடுக்க முடியல? ஐயோ அது வேற உடஞ்சிருக்காமா, அந்த பொம்மையை சரி பண்ணி எடுத்துகிட்டு போங்குது. அதுக்கு இன்னொரு பொருள் வேண்டுமே.
ஹேண்டில் இங்கே தான் இருக்குது, அது அப்புறமே எடுத்துக்கலாம், இவன் கையில் மாட்டினோம் நம்மளே வளைச்சி அப்படியே ஹேண்டிலாம் மாற்றிடுவான், அதனால இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பிடலாம். மிஸ்டர் மீட் வேற வருவானே, இவன் வேற கத்திட்டான், மிஸ்டர் மீட் இங்கே தான் அந்த லவ்லி பாஸ் இருக்கான், வந்து புடி கையை காலம் உடே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். கண்டிப்பாக அவன் கீழே தான் போயிருப்பான் மிஸ்டர் மீட்டு, அது அந்த கேப்பை யூஸ் பண்ணி எப்படியாவது போய் கனெக்ட் பண்ணிடலாம். இந்த ரூம் தாங்க, இதில் இந்த ஒயரை ஜாயின் பண்ணி விட்டுறலாம். அப்பாடா ஏதோ சவுண்டு கேட்குது, ஆ ஹெலிகாப்டர் வந்து சிக்னல் கிடச்சிருச்சு, அதனால ஹெலிகாப்டர் வந்துடும், பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பண்ணி மூஞ்சா இருக்கவங்க எல்லாத்தையும் மனுஷனாக மாச்சு கூட்டிகிட்டு போகணும், அதுக்கான வேலையை செய்யணும். ஆனால் அந்த டாக்டர் பண்ணி குட்டி வேற மூணு பொருள் இருந்தால் தான் அந்த மருந்து செய்ய முடியும்னு சொல்லிடுச்சு. அதுக்கு முன்னாடி இன்னும் அந்த பொம்மையை நம்ம எடுக்கவே இல்லை, அதுக்கான ஹேண்டிலிங் எங்கேயோ பார்த்துமே, எங்கே பார்த்தோம், இங்கே தான் எங்கேயோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். வா இங்கே தாங்க இருக்குது, இந்த ஹேண்டில் எடுத்துக்கலாம், இதை வச்சு ஒரு டோரை ஓப்பன் பண்ணணும். அந்த டோர் எங்கே இருக்குன்னு தெரியல, அது டோர் கிடையாது, அது பீரோ மாதிரி இருக்கும், அது பேர் தான் தெரியல. ஓகே இங்கே தான் எங்கேயாவது இருக்கும், இங்கே எங்கேயுமே இல்லை, வேற எங்கடா வச்சுருக்கீங்க அதை. ஓகே இது கடையில் உள்ள பூந்து போய் பார்க்கலாம், இது எங்கேயோ கோகை மாதிரி போய்கிட்டே இருக்கே. அவ்வாடா வெளியே வந்தாச்சு, இங்கே இருக்குமா அந்த டோரு? ஆ இதே தாங்க, எங்கே பாருங்க ஹேண்டில் இல்லாமல் இருக்குது, ஹேண்டில் இல்லாத ஒரு பக்கத்தை ஹேண்டில் வச்சு இதுக்குள்ளே ஒன்று வச்சுருப்பானுங்க ரிப்பேர் கிட்டு, இதை எடுத்துக்கலாம். இதை வச்சு தான் அந்த பொம்மையை மறுபடியும் சரி செய்ய போகிறோம். அந்த பொம்மை இங்கே, ஆ இங்கே இருக்குது, இந்த பொம்மை மேலே இதை யூஸ் பண்ணோம்னா வச்சிங்களே, அந்த பொம்மை மறுபடியும் புதுசு மாதிரி மாறிடும். இப்போ அந்த பொம்மையை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்தா அவன் ஏதாவது நமக்கு பொருள் கொடுப்பான், நல்ல பொருளாக கொடுக்கணும். ரொம்ப குஷியோ, இதில் எந்த ரூம்னு வேறு மறந்து போச்சே, இதுக்குள்ளே வேறு மொட்டை மண்டை இருப்பான், இது கிடையாது, இது கிளவி ரூம், ஆ இதுதான், இது நீ கேட்ட பொம்மைடா, எனக்கு தேவையான பொருளை கொடுறோம். ஐயோ பாட்டு பாடுறானே, எனக்கு தேவையான பொருளை நீ கொடுத்துட்ட, உனக்கு தேவையான பொருள் இந்தா வெச்சுக்கோ. என்னது இது, பாட்டில், ஐ பாட்டில், இந்த பாட்டில் அந்த டாக்டர் கேட்டா பாத்தீங்களா, மூணு பொருள் ஒண்ணு, அது இந்த ஒரு பாட்டில், இதை கொண்டு போய் கொடுத்துடலாம். ஒரு பொருளை கண்டுபிடிச்சாச்சு, ஓபன் தி டோர். ஓகே ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். இங்க பாருங்க பன்னிக்குட்டி எங்க ஏறி நிக்குதுன்னு, அந்த பாட்டில் எங்க வைக்கிறதுன்னு தெரியலையே, ஒருவேளை பன்னியோட வால்ல சொறி விடுமா, சொறி விட்டு தான் பாப்பமே, சொருவ முடியலங்க. கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ரவுண்டா ஒண்ணு உறைஞ்சிருந்துச்சு, அது என்னதான் தெரியல, கண்டுபிடிப்போம். இந்த ரூமுக்குள்ள இருக்கான்னு பாக்கலாம், இது லாக்ல இருக்கு, இதுவும் லாக்ல இருக்கு, இது என்ன ரூம், என்ன ரூம் தெரியல, ஓபன் பண்ணுவோம். பண்ணி கம்ப்யூட்டர் உட்காந்து நோண்டிட்டு இருக்குது, ஆஹா கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கேப்பா, காமெடியா இருக்கு. ஓகே அது ஏதோ ஆபீஸ் ஒர்க் பாத்துக்கிட்டு இருக்குது. என்ன கலக்கிறா நீ, உனக்கு தேவையான பொருள் நான் தாண்டா கொடுக்கணும், நான் மனசு வச்சாதான் கிடைக்கும். அந்த டேபிள் மேல இருக்கு பாரு, அதை எடுத்துக்க, அதை வச்சுதான் இந்த ரூம் நீ ஓபன் பண்ண முடியும். கத்தி ஏதோ உறைஞ்சி வச்சிருக்கானுங்க, இதை வச்சு எப்படி இதை ஓபன் பண்றது, இதுல ஏபிசிடி இருக்கு, இதுல உறைஞ்சி வச்சிருக்கானுங்க, ஏதோ ஐடியா கொடுங்க. நீ என்ன கலக்கிறதுக்கு முன்னாடி தெரியணும்டா, நீ எப்படி கண்டுபிடிச்சிருக்க? அச்சோ தேவையில்லாம அந்த பண்ணிய சீண்டிட்டோமோ. ஓகே இதை வச்சு ஏதாவது கண்டுபிடிப்போம், லைப்ரரியில புக்ல ஏதாவது கொடுத்துருப்பானுங்க க்ளூ, அங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நேரமா ஆளக்கான மேவன், அப்படி இருக்க ஆள் இல்லையே, எல்லாத்தையும் அடி புலந்துருப்பான். ஐயோ பன்னிக்குட்டி மிஸ்டர் மீட்டுக்கு பதிலாக இதை தொடர்ந்துடாடம்பல, ஓஹோ அவன் வளர்த்துற பண்ணி கூட அவன மாதிரியே இருக்குதே. அந்த லைப்ரரி ரூம் எங்க வச்சிருக்கானுங்க தெரியல, எல்லா ரூமும் செக் பண்ணிட்டேன், ஒருவேளை இதா இருக்குமோ, இதானா இதே தாங்க மேல போட்டு வச்சிருக்கானுங்க, ஆனா அதுக்கு காடு கேக்குறானுங்களே. ஆ தீ மொட்டை மண்டையே, அந்த பக்கம் பிளாக் பண்ணி வச்சுட்டானே, வேற வழியே இல்ல, இதெல்லாம் தான் குதிச்சு அவனும் குதிச்சா கைப்பில. சாவு சாவம்ல செத்த போயில, நீ நாம இருந்தானா ஒளிஞ்ச எனக்கட பத்தி, நீ சாவம்ல செத்த போயில. அந்த மொட்டை எங்கிட்ட மாட்டினாதான் அடிப்பான்னு சொல்லிட்டு கீழே குதிச்சா, கீழே குதிச்சாலும் அடி விடுவது, ஆளு வைக்கிற இடம்லாம் கண்ணி விடி வச்சா நான் என்னடா பண்ணுவேன். இப்ப ஜெயில தூக்கி போட்டானா, ஏதோ ரூமுக்குள்ள போட்டு அடைச்சி வச்சுட்டான், இங்க இருந்து தப்பிக்கணும். ஓகே இதை இந்த பக்கம் இழுத்து போட்டு இது மேல ஏறி இதை ஓபன் பண்ணி அப்படியே ஜம்ப் ஆகி போயிடலாம். இது நம்ம ஆல்ரெடி ரெண்டு எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணனால இது தெரியுது, இல்லைனாலும் நான் இதையும் தேடிட்டு இருந்திருப்பேன். மிஸ்டர் மீட் ஒன்ல ஒரு பண்ணி வரும் பாத்தீங்களா, அந்த பண்ணி உங்க இருக்கு, அதையும் சமாளிக்கணும், அதுக்கிட்ட அடி வாங்காம இருக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்க லைக் கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கங்க, லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஏதோ சவுண்டு கேக்குது, என்ன வெளியே வச்சுட்டு சுச்சா போய்கிட்டு இருக்கானா, அது மாட்டினடா மொட்டையா, இன்னைக்கு அந்த மொட்டை மண்டையில அடிக்க போறேன். வாங்கே என்ன தொங்கிட்டான், என்ன தொங்கிருச்சு, எப்பூர்ரா உன்னை அடிச்சாலும் நீ கீழே விழுவ மாட்டேங்கிற, மீசல மண் ஓட்டக்கூடாதுன்னு நிக்கிறான் பாருங்க, ஸ்டெடியா இருங்க, அவன் மண்டைய ஜூமிங்ல பாக்கலாம் எப்படி இருக்கு. நீ அப்படியே ஒரு புசர்றா, நான் ஏந்திரிச்சு உன் மண்டைய குழக்கிறேன். ஐயோ மகனே அதை பத்தி யோசிக்க வேண்டிய, வேற 60 செகண்ட்ல
எழுந்திரிச்சிருவான்ல, அதை மறந்துட்டு நான் பாட்டுக்கு அங்கே நிற்கிறேன். இதுக்கு மேலே இங்கே இருந்தோம்னா எழுந்து வந்து நம்மளை வெட்டி கூறு கூறாக போட்டு பிரியாணி செஞ்சிருவான். ஆல்ரெடி இன்ட்ரோடே அப்படிதான் பண்ணியிருப்பான். அந்த சீக்கிரம் கிளம்பணும். அதுக்கு முன்னாடி இந்த கண் எங்கேயாவது மறைச்சி வச்சுட்டு போயிடலாம். இல்லைனா அவன் வந்து இந்த கண்ணை எடுத்து நம்மளை அடிப்பான். இந்த கண் இங்கே இருக்கட்டும், அவன் எடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இதை வச்சு டோரை சாத்தி விட்டு போயிடலாம். இந்த இடத்துக்கு வந்ததும் தான் நான் பக்கம் வருது. இன்னும் அந்த லைப்ரரியில் அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கல. அதுக்கு முன்னாடி லைப்ரரியோட லைப்ரரி பாஸ்ங்கிற ஒரு கார்டு வேணும். இங்கே தான் இங்கேயோ பார்த்தோம். உள்ளே வந்ததுமே இங்கே தான் ஃபஸ்ட்டாக தான் பார்த்தோம். ஆனால் எங்கே பார்த்தோம் நான் பக்கம் இல்லை, இங்கே இல்லை. இதில் இது ஓப்பன் இங்கே இருக்குங்க லைப்ரரி பாஸ். இதை எடுத்துக்கலாம். இதை யூஸ் பண்ணால் அந்த ரூம் ஓப்பன் ஆயிரும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். மிஸ்டர் மீட் பண்ணி பாருங்க, காலமாடு மாதிரி முட்டை வருது. அப்பா இன்னொரு பண்ணி வருது. நின்றுச்சு, என்னாச்சு தெரியல. ஓகே, அது வராத நேரத்தை பார்த்து யூஸ் பண்ணி இங்கேருந்து தப்பிச்சிடலாம். இதில் என்ன பண்ணுறது, லைப்ரரி கார்டு இதில் தான் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணியாச்சு. டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இந்த பேப்பரை எடுத்துக்கலாம். இந்த க்ளூவை வச்சு தான் நம்ம இப்போ பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே வச்சிருப்பானுங்க புக்கு. இங்கே புக்கு வச்சிருக்கானுங்க. நம்ம கிட்டே இருக்க பேப்பரில் ஒரு கத்தியும் கடல் கண்ணி ஃபோட்டோவும் இருக்குது. அது சம்மந்தப்பட்டது புக்கில் இருக்கான் பார்க்கலாம். ஓகே, கத்தி இருக்குது. அதுக்கு நேராக கீழே வந்து பார்த்தீங்கன்னா பி இருக்குது. ஓகே, அப்படி இந்த புக்கம் வந்தோம்னா இந்த புக்கில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இதில் இல்லை. கடல் கண்ணி இதுலேயும் பி தான் இருக்குது. இருங்க, கடல் கண்ணியும் பி, அப்போ கத்தியும் பி. ஓ, மொத்தமாகவே பி தானாட்டுக்கு. நமக்கு இருக்கிறதே நாலு தான். அதில் ரெண்டு கத்தி ரெண்டு கடல் கண்ணி. அப்போ எல்லா லெட்டருமே நமக்கு பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பி தான் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ரூமா இது ஓப்பன் ஆகலை இதாட்டுக்கு. மிஸ்டர் மீட் வர ஃபீல் ஆகுது. ஓகே, இந்த டோரை சாத்தி விட்டுலாம். உள்ளே எதுவும் வந்துட போகிறான். ஏ பண்ணி குட்டியா, இந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க முடியாதுன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தியா. இரு நான் போட்டுட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பி ஃபஸ்ட்டு லெட்டரும் பி, எல்லா லெட்டரும் பி தான். செகண்ட் ஆல்ரெடி பி தான் இருக்குது. ஓகே, தேர்ட் லெட்டரும் பியை செட் பண்ணிக்கலாம். எங்கெங்க வச்சாச்சே, இதுவும் பி. அப்போடா கரெக்டாக தாங்க இருக்குது, எல்லா லெட்டரும் பி தான் எட்டுக்கு. எல்லாம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே ஒரு பண்ணி கூட்டியிருக்கு. யாராவது மூஞ்சை காட்ட மாட்டேங்குதுங்க இந்த பண்ணி. அங்கே பாருங்க, குடூரமாக இருக்குது, மீசையெல்லாம் முடிஞ்சு. யாராக இருக்கும் தெரியலையே, கொடிலாம் இருக்குது. மேயரா எல்லாத்தையும் பண்ணி ஆக்கிட்டானாட்டுக்கே. ஓகே, எங்கள் குதிரை மேலே உட்காந்துட்டு போவோம் பார்த்தீங்களா, அது இருக்குது, இதை எடுத்துக்கலாம். சன பண்ணி போயிட்டு வரட்டா. நம்ம இப்போ பண்ணி சவாரி போகிறோம். மிஸ்டர் மீட்டோட பண்ணி மேலே தான் ஏறி உட்காந்துட்டு நம்ம இப்போ சவாரி பண்ண போகிறோம். அப்படியே மிஸ்டர் மீட் வரானே, அப்படியே மொட்டை சொல்லிட்டு போலாம் வரும்போது எக்கா எக்கா அவன் பின்னாடி மறைஞ்சுக்கிறேக்கா போட்டு கொடுத்துறாது. மொட்டையா இப்போ வாடா அவன் மண்டையை புலக்கிறேன். 1, 2, 3 மலை சாஞ்சிருச்சே, எப்படி கிடக்கிறான் பாருங்க. பண்ணி வேற அதை சாப்பாடுன்னு நினச்சி போய் சாப்பிட்டுட்டு இருக்குது. அவனை பண்ணியை நம்பி போய் மறைஞ்சா என்னைப்பா போட்டு கொடுக்குது, உன்னை விட மாட்டேன் பண்ணியை. இந்த வாங்கி கரண்ட் சார், இந்த பண்ணிலாம் ஈஸியாக சமாளிச்சிட்டேன். இன்னொரு பண்ணி இருக்குது, இருக்கிறதுலே முரட்டு பண்ணி மீட் ஒன்லேயே அந்த பண்ணி குட்டியாக இருக்கும்போது நம்மளை துரத்து துரத்தும் துரத்தி முட்டுச்சு. இப்போ வேற ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே தான் நிற்கிது. அது திரும்பி பார்த்துச்சுன்னா நம்ம சோழி முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளே இப்படியாது இது மேலே மாட்டி விட்டுலாம். அப்போடா மாட்டி விட்டாச்சு, இப்போ இது மேலே ஏறி உட்காரணும். அதுதான் வேலை. ஏறோம். அப்போடா ஏறியாச்சுங்க. இதை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 9 பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் எல்லாம் உடைக்கணும். இப்போ நம்ம பண்ணி சவாரி போகிறோம். துக்குடுதுக்கு நம்ம ஆல்ரெடி சாப்டர் 1 இந்த மாதிரி பண்ணி மேலே ஏறி உட்காந்து சவாரி பண்ணால் நல்லா இருக்குமேன்னு நினச்சோம். அது சாப்டர் 2 கொண்டு வந்துட்டானுங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இந்த எல்லா பாக்ஸையும் உடச்சி விட்டு போகலாம். அந்த பாக்ஸ் எல்லாம் எதுக்கு உடைக்கிறோம்னா, அந்த பாக்ஸ் உடைக்கும் போது கேரட்லாம் பறந்து வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த பண்ணி சாப்பிட்றோம். இந்த பண்ணியை சாப்பிட வச்சு ஒரு விஷயத்தை எடுக்க போகிறோம். அது என்ன விஷயம் நீங்கள் அப்புறம் பாருங்க. ஐயோ மிஸ்டர் மீட்டு, ஆஹா இவங்ககிட்ட மாட்டக்கூடாதே. ஓகே, இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, இதையும் உடச்சிடலாம். இன்னும் 2 பாக்ஸ் தான், அதையும் உடச்சிட்டோம்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரே ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸ் எங்கே வச்சிருக்கானுக்கு தெரியலையே. இந்த பண்ணி பார்க்க தான் நல்லா கொழு குழுன்னு இருக்குது. ஓடுறது பாருங்க, முரட்டுத்தனமாக ஓடுது. இந்த வேகத்தில் ஓடி வந்து தான் நம்ம இந்த மாதிரி முட்டும். இங்கே பார்த்தீங்களோ என்னடி செவரே ஆடுது. அப்போ நம்ம மேலே முட்டுச்சுன்னா அச்சோ. இந்த பண்ணி மேலே இருந்து இறங்கும் போது கொஞ்சம் சேஃபாக தான் பார்த்து இறங்கணும். மிஸ்டர் மீட் மொட்டை மண்டை இங்கே தான் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்தான், அவன் கண்ணில் முட்டிக்க கூடாது. ஓகே, ஐயோ டைம் முடிஞ்சிடுச்சு, கீழே தள்ளி விட்டுருச்சு. இன்னொரு பாக்ஸை உடைச்சா தானே அந்த மிஷின் வேறு கம்ப்ளீட் ஆகும். இன்னொரு பாக்ஸ் உடைச்சா தான் இந்த பண்ணியோட வயிறு நிறையும். அப்போ தான் நமக்கு தேவையான ஒரு பொருள் கொடுக்கும். அது என்ன பொருள்னு நீங்களே அப்புறமே பார்ப்பீங்க. இந்த பண்ணிக்கு முன்னாடி போனால் வேறு முட்டுமே, என்ன பண்ணுறது. பாக்ஸ் இங்கே தான் வச்சுருக்கானுங்க. அப்படியே பண்ணி ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு. என்ன படுத்துட்டு எந்திரிக்குது, இப்போ ஏறி பார்க்கலாமா, அது மேலே இருங்க. ஏற முடியுதுங்க, மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏறா கைப்புள்ள பண்ணி சவாரி. இந்த டைம் நம்ம கேஸ் மிஸ்ஸே ஆகாது, எல்லா பாக்ஸையும் உடைக்கிறோம். 1, இந்த 2, எதுவும் குறுக்க வந்துடாதீங்க மிஸ்டர் மீட்டே. அப்படியே குறுக்க வந்தாலும் ஒன்னே தூக்கி அப்படியே கேரட் மாதிரி வாயுக்குள்ள போட்டு சாப்பிட்டு போயிருந்தே, குறுக்க போட்டு வந்துடாத. ஓகே, நம்ம இந்த டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பண்ணியும் மிஸ்டர் மீட்டையும் வச்சு ஏதாவது பண்றோம். ஓகே, இப்போ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 4
பாக்ஸ் உடைக்கணும், இங்க ஒண்ணு இருக்கு, ஆறு பாக்ஸ் உடைச்சாச்சு, இன்னும் ஒரு ரெண்டு மூணு தான் எங்க இருக்கு தெரியல, பாக்ஸ் எங்கடா வச்சிருக்கீங்க, இங்க ஒண்ணு இருக்கு, ஐயோ மிஸ்டர் மெட்டி அடிச்சு தூக்கு, என்ன நடந்துச்சு, மிஸ்டர் மெட்டியா அடிச்சு தூக்கிருச்சா, மலையவே சாச்சாச்சு, இதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல, இன்னும் ரெண்டு மூணு பாக்ஸ் தான், இதை அடிச்சாச்சு, என்ன சாஞ்சிருச்சு, மிஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சா, அந்த பண்டிக்கு வயிறு ஃபுல் ஆயிருச்சா, அப்ப நமக்கு தேவையானது கொடுத்துச்சுன்னா பரவாயில்ல, கொடுத்துருச்சு கொடுத்துருச்சு, இருங்க அதை எடுத்துட்டு போலாம், பண்ணி கொஞ்சம் மூவ் முன்னாடி கொஞ்சம் மூவ், ஓகே இதுதான் இதுதான் நமக்கு தேவையானது, என்னதுன்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, நான் சொல்லிதான் தெரியணும்னு தேவையில்ல, இதை வச்சுதான் அந்த மருந்து செய்ய போறோம், அச்சோச்சோ இந்த இரும்பு கையனா, மிஸ்டர் மீட் வா வான்னு கத்துறான் பாருங்க, உன் வாயில வச்சு விடுறேன் போடா, ஐயோ ஐயோ புடிச்சிட்டானா, என்ன பண்றான், புடிச்சிட்டான், டேய் விடுறா விடுறா, அவனை தள்ளி விட்டாச்சு, இப்ப இதை எடுத்துட்டு நம்ம போயிட்டு சீக்கிரம் அந்த மருந்து செய்யணும், இல்லைன்னா நம்மள மிஸ்டர் மீட் வந்து கதம் கதம் செஞ்சு விட்டுருவோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எதுக்கு அந்த பண்ணி மேல சவாரி போனோம், எதுக்கு அதுக்கு சாப்பாடு கொடுத்தோம், எதுக்கு இப்ப இதை எடுத்துட்டு போறோம்னு சொல்லிட்டு, ஓகே இதை ஓப்பன் பண்ணி வந்தாச்சு, பண்ணி நீயும் ஒரு பண்ணி தானே, ஓ பண்ணியோட எடுத்து கொடுத்துருந்தீங்கனாவே அதுக்குள்ள போட்டிருக்கலாமே, இதுக்கு போய் அந்த முரட்டு பண்ணிக்கிட்டு எடுத்துட்டு வர சொல்றேன், இதை போய் ஓகே இதில் கலந்து விட்டலாம், இன்னும் கலர் மாறிடுச்சு, ஓ மருந்து ரெடி ஆயிடுச்சா, இப்ப என்ன தேவை, ஊசி தேவை, அந்த ஊசியை வச்சு இந்த மருந்தை வச்சு எல்லா பண்ணியும் சரி பண்றது தான் இப்ப வேலை, சிரிஞ்சு எங்க வச்சிருப்பானுங்கன்னு தெரியல, அந்த ஊசி எங்க இருக்கும், மெடிக்கல்ல தான் இருக்கும், இங்க எங்கேயாவது மெடிக்கல் மாதிரி இருக்கான்னு பாக்கலாம், இது சம்திங் ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருக்கு, இங்க இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம், ஆ இருக்குங்க ஊசி, இந்த பாக்ஸ் உள்ளே இருக்கு, இதை எடுத்துக்கலாம், இதை வச்சு இப்ப நம்ம அந்த மருந்து எடுத்து எல்லா பண்ணிக்கும் பின்னாடி குத்த வேண்டிதான், இதே மாதிரிதான் மிஸ்டர் மீட் ஒன்லயும் வந்திருக்கும், மிஸ்டர் மீட் ஒன்ல இந்த டாக்டர் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவான், இன்னைக்கு இந்த டாக்டரே பண்ணியா இருக்கான், ஓகே இந்த ஊசி வழியா மருந்து எடுத்தாச்சு, இப்ப இந்த பண்ணிக்கு குத்தி விடலாம், ஓகே என்ன ஆகும், கலர் கலரா மின்னுது, அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம், இன்னும் மனுஷன் ஆகல, ஒருவேளை தப்பாக செஞ்சுட்டுமா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், இன்னும் நாலு பண்ணி மேலே இருக்கு, அந்த நாலு பண்ணிக்கு இந்த ஊசியை குத்தி விட்டு வரலாம், இதுக்கப்புறம் மிஸ்டர் மீட்டே குறுக்க வந்தானாலும் அவன் மண்டையிலே இந்த ஊசியை இறக்க வேண்டிதான், ஓகே வரமாட்டான்னு நினைக்கிறேன், போவோம் போகிறோம், யாரோ நீ, நான் எப்பெல்லாம் நினைக்கிறனோ அப்பெல்லாம் என் முன்னாடி வந்து நிற்கிறேன், ஓகே அந்த ஒத்த கையன் வேற எங்கேன்னு தெரியல, ஓகே நம்ம இப்போ மேலே போய் அந்த பண்ணி குட்டிங்களெல்லாம் அந்த ஊசியை போட்டு விட்டு வந்துடலாம், இங்கே ஒரு பண்ணி இருக்குங்க, இதுக்கு போட்டு விட்டு வந்துடலாம், இது வேற ரொம்ப சிகரெட் குடிக்கும், அதனால பின்னாடி தான் குத்தணும், இப்போ பண்ணி நின்று இப்படியே மூவ் ஆகி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி குத்துறது, அது மண்டையிலே குத்தி விட்டுற வேண்டிதான், பண்ணி ஆடக்கூடாது, ஆடுது இங்க பாரு, வேலை செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா என்ன பண்றது இதுக்குள்ள ஊசி இருக்குமா, வா இருக்குங்க, நம்ம நல்ல நேரம், அந்த பாக்ஸ் ஃபுல்லா ஊசி வச்சிருக்கானுங்க, இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துட்டு போய் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மருந்து கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டு போய் மேல இன்னும் ரெண்டு பண்ணி இருக்கு, அதுக்கும் நம்ம குத்தி விடுறோம், பெரிய அண்டாவில சாப்பாடு வச்சு சாம்பார் எல்லாம் கலக்குவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி இந்த பண்ணி கலக்கிக்கிட்டு இருக்கு, ஒரு தள்ளு தள்ளுனோம்னா உள்ள விழுந்துச்சுனா தான் தெரியும், ரெண்டு பண்ணிக்கு ஊசி போடணும், இங்க ஒரு பண்ணி இருக்கு, இதை பார்த்தா பாவமா இருக்கு, இது மூஞ்ச பார்த்துட்டு நம்ம ஊசி போடுறது கஷ்டம், ரொம்ப பாவமா இருக்கு, அதனால பின்னாடி போய் ப்ரொடக்ஷன் குத்தி, ஆனா பின்னாடி குத்த முடியல, வாழை ஆட்டிக்கிட்டே இருக்கு, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே, ஓகே இது எங்க குத்துறது, எங்க எங்கயும் குத்த முடியல, ஓ இடுப்புல குத்தி விட்டுலாங்க, வேற வழியே இல்ல, இந்த வாங்கி அழுகுது, ஊசி குடி கடப்பால கிடைச்சு குடுத்துருக்கேன், எதிரியோ இந்த பண்ணிக்கு ஊசி இறக்கியாச்சு, இன்னும் ஒரு ஆன்டி பண்ணி இருக்கு, இங்க இருக்கு, இந்த பண்ணிக்கும் ஊசி இறக்கிடலாம், அப்பாடா எல்லா பண்ணிக்கும் குடுத்தாச்சு, மிஷின் கம்ப்ளீட் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் இந்த ஊசி நமக்கு தேவையில்லை, இந்த ஊசியை இங்கே போட்டுடலாம், எப்படி இந்த சவுண்டுக்கு மிஸ்டர் மீட் இங்கே வருவோம், அந்த கேப் யூஸ் பண்ணி நம்ம ஆப்போசிட் சைடு போயிடலாம், ஓகே ஓப்பன் ஓப்பன் இதையும் ஓப்பன் பண்ணி ஆப்போசிட் சைடு போயிடலாம், இப்போ ஹெலிகாப்டர் கால் பண்ணி வர வைக்கணும், ஆல்ரெடி நம்ம கால் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன், இருங்க எதுக்கும் செக் பண்ணிக்கலாம், இந்த கனெக்ஷனை கொடுத்துருந்தாவே போதும், ஓகே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு, இப்போ நம்ம அந்த போலீஸ் ஸ்டாப்பை இன்ஃபார்ம் பண்ணோம், இன்ஃபார்ம் பண்ணா அந்த போலீஸ் மிச்ச வேலையை பார்த்துக்குவோம், போலீஸ் எல்லா வேலையும் சக்சஸா முடிச்சிட்டேன், இங்க இருந்து எங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போங்க, லவ்லி பாஸ் நீ எப்படி இதை கம்ப்ளீட் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும், மேல ஹெலிகாப்டர் எங்க நிக்குதுன்னு போய் செக் பண்ணிட்டு வா, ஹெலிகாப்டர் வந்துருச்சா, இன்னும் வரலன்னு நினைக்கிறேன், இதுங்க ஓபன் பண்ணி மொட்டை மாடியில ஏதோ இருக்கான்னு பார்க்கலாம், இன்னும் ஹெலிகாப்டர் வரல, பட் ஹெலிகாப்டர் எங்க நிக்கும்னு போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம், இங்க தாங்க ஹெலிகாப்டர் இங்க தான் வந்து நிக்கும், இந்த இடத்துல நம்ம கரெக்டா ஏறணும், இதை போய் அந்த போலீஸ்ட கரெக்டா சொல்லணும், ஹெலிகாப்டர் எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ண போறோம் நினைக்கிறேன், ஆனா இன்னும் பண்ணி குட்டிங்களை மேல கூட்டிட்டு வரல, அதே மாதிரி இன்னும் ஹெலிகாப்டர் வரல, ஓகே போலீஸ்ட சொல்லிடலாம், ஹெலிகாப்டர் அந்த இடத்துல
தான் இருக்கு பாத்துட்டேன். ஓகே மிச்சதுல நான் பாத்துக்கறேன். ஆனா எனக்கு டொப்பி வேணும். என் கேப்டன் டொப்பி இருந்தா தான் நான் கேப்டனா வேலை செய்வேன். ஐயோ இவன் டொல்ல தாங்க முடியலையா? டொப்பி இருந்தா தான் வேலை செய்வேங்கறான். இவன் கேப்டன் டொப்பி எங்க போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வரது? இங்க இருக்கான்னு பாக்கலாம். இங்க வேற வந்து பண்ணி இருக்குங்க. இதுகிட்ட மாட்டிக்க கூடாது. இங்க ஏதோ கிடக்குது கீழே. ஏன்னா அது ரவுண்ட் ரவுண்டா முறுக்கு மாதிரி. ஐயோ அந்த பண்ணிக்கு சாப்பாடு அதிகமா கொடுத்துட்ட மாட்டுக்கு. எல்லா பக்கமும் ரவுண்ட் ரவுண்டா போட்டு போயிருச்சு. ஓகே இந்த ஸ்டோர் ரூம்ல எங்கேயாவது நமக்கு டொப்பி கிடைக்குதான்னு பாக்கலாம். இங்க எதுவும் இருக்க மாதிரி தெரியலையே. இங்க ஏதோ இருக்கு கண்ணுக்கா நயமோவா? அது தேவையில்லை. டொப்பி 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 டொப்பி. ஆ இங்க இருக்குங்க கௌபாய் கேப்பாட்டுக்கு. அந்த கேப்ல பாருங்களே கொம்பெல்லாம் சுருவி வச்சிருக்கானுங்க. இது யாரு மண்டையில கம்புத்துறதுக்கு அவன் கேக்குறான்னு தெரியல. எதுக்கும் கொண்டு போய் கொடுப்போம். ஐயோ போலீஸ் எங்கயா இருக்க? இங்க இருக்காங்க. இவங்கிட்ட கொடுத்துடலாம். இந்த கேப்பை என் தலையில மாட்டி விடுது. மிச்சதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் எல்லாத்தையும் காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். தலையில வேற போட்டு விடணுமா? போட்டுட்டாச்சு. ஓகே இப்பயாவது போய் ஏதாவது பண்ணு. அப்பாடா கிளம்பிட்டோம். திஸ் இஸ் ஹீரோ டைம். பலி எல்லாரும் போங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் சேஃபா மேல வந்தாச்சு. இப்ப லவ்லி பாஸ் வந்தா போதும். லவ்லி பாஸ் சீக்கிரம் வா, டோர் சாத்திடுவாங்க. லவ்லி பாஸ் இதுக்கு அப்புறம் வர மாட்டான் நான் நினைக்கிறேன். நம்ம போலாமா? டேய் எல்லா வேலையும் செஞ்சது நாடா, என்ன விட்டுட்டு போறாதீங்க. எல்லாமே பண்ணது நம்ம. கடைசில ஹீரோ என்ட்ரி மட்டும் அந்த போலீஸ் அம்மா. நம்ம ஊர் போலீஸ் மாதிரியே இருக்க. பண்றதெல்லாம் நம்ம, பட்டம் மட்டும் போலீஸுக்கு. ஓகே நம்ம உள்ள வந்தாச்சே. இங்க இருந்து எல்லாத்தையும் மீட் பண்ணியாச்சு. இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஃபைனலி நம்ம இந்த எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொடுத்த மருந்து வேலை செஞ்சிருச்சு. அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியாக இருந்து மனுஷனாக மாறிட்டாங்க. இங்கேருந்து ஹெலிகாப்டர்ல எல்லாரும் தப்பிச்சு போயிடுவாங்க. அதுக்குள்ளே மிஸ்டர் மீட் வராமல் இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கனால் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா பண்ணிதான் ஆகணும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஃபைனலி ஹெலிகாப்டர் வந்துருச்சு. மிஸ்டர் மீட்டோட ஹெலிகாப்டர் வந்து விட்டது. இங்கிருந்து இந்த வீட்டை விட்டு எல்லாரும் தப்பிச்சு போக போகிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் இவங்க எப்படி போகிறாங்கன்னு காமிப்பாங்க, அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே இப்போ ஹெலிகாப்டர் வந்துருச்சு. ஹெலிகாப்டரில் எல்லாரும் வாங்கு வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. பண்ணதெல்லாம் நாடா. கடைசியில் ஹீரோ பட்டம் அந்த போலீஸுக்கு வந்துருச்சு. அந்த கௌபாய் கேப்பை போட்டுட்டு வந்துட்டு ஹீரோ பட்டம் வாங்கிட்டானே. என்ன பண்ண, ரியலில் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா கேமுலையும் அப்படி தான் வைக்கிறானுங்க. ஓகே எல்லாருமே ஹெலிகாப்டரில் ஏறிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குது, எங்கள் அப்பா இங்கே தானே இருப்பார் மிஸ்டர் மீட் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கும் நான் மருந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து ரெண்டு எடுத்துகிட்டு வந்துருக்காட்டு. மிஸ்டர் மீட் தானே அவங்க அப்பா, அதனால பாச மாட்டேங்க. எத்தனை அடி அடித்தான் எனக்கு தானே தெரியும், உனக்கு என்னமா தெரியும். இங்கே மட்டும் போமா. ஹெலிகாப்டரில் அவங்க அப்படியே பறந்து வீட்டை விட்டு தப்பிச்சிட்டாங்க. அப்படியே கேமரா மிஸ்டர் மீட்கிட்ட கொண்டு வராங்க. அதாவது சாப்டர் 3, அதாவது மிஸ்டர் மீட் 3க்கு கொண்டு வராங்க. அவங்க கேட்குறான், அங்கே பாரு எல்லோரும் தப்பிச்சு போயிட்டாங்க, உன் பொண்ணு எவ்வளோ பிரெயினாக யூஸ் பண்ணி இப்போ தப்பிச்சு போயிருக்கு பற்றியா அப்படின்னு கேட்குறான். டே என்னடா ஆச்சு மிஸ்டர் மீட்டு, சில மாதிரியே இருக்க, ஏதாவது ரியாக்ஷன் கொடு. டே மிஸ்டர் மீட்டு, ஆமாம் ஆமாம் செம்ம மூளையான பொண்ணு தான், யாருக்கு பிறந்த பொண்ணு, ஏன் பொண்ணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் பக்கத்தில் சிரிக்கிறாரு. கீழே வர லைன்லாம் படிக்காதீங்க, ஏன்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது. நானும் ஸ்டோரியை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இங்கேருந்து எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணோமோ இதை விட பயங்கரமாக பண்ண போகிறோம். மிஸ்டர் மீட் 3 வரப்போகுதுங்கிறது தான் சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. மிஸ்டர் மீட் 3க்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.